வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம இந்த தீபாவளிக்கு ஒரு அல்வா பார்ப்போம். சூப்பராக இருக்கும். கோதுமை ரவையில் ஒரு அல்வா உடனே செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஸ்வீட் இல்லையா, நம்ம செய்யணும் இப்போ உடனே நினைக்கிறோம், உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம், டக்குன்னு செஞ்சிடலாம். எந்த வித நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நான் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இமம் வந்து ஒரு 4 hours நல்லா ஊற வச்சுருங்க கோதுமை ரவையை. அதை ஊற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி இந்த கைனால் இப்படி பிசைஞ்சு கொடுங்க. பிசைஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி பாலாக வரும் பார்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிருங்க கைனால், உங்களால் எவ்வளோ கவலை பிசைய முடியுமோ அவ்வளோ கவலை நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு, இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு அது மேலே இந்த மாதிரி ஒயிட் கிளாத்து அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா பிசைஞ்சு இந்த இதில் ஊற்றி நல்லா பால் எடுத்துடணும். உங்களால் எவ்வளோ கவலை முடியுமோ அவ்வளோ கவலை பால் எடுக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது, அது முக்கியம். நான் பிணையும் போதே உங்களுக்கே தெரியும் நல்லா பால் வருது, நல்லா திக்காக பால் வருது. இப்படி நல்லா பிசைஞ்சுக்கோங்க, ஒரு 5 minutes நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இதை வடிகட்டிட்டு அடுத்த தண்ணி ஊற்றி நம்ம பால் எடுத்துக்கிடுவோம். பாலை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ அளவு வந்திருக்கு அப்படிங்கிறத நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து 2 tumbler தான் இந்த ரவை வந்து போட்டேன். இந்த நம்ம டீ குடிப்போம் பார்த்தீங்களா, இந்த டம்ளரில் 2 tumbler தான் ரவை வந்து நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போவே பால் நல்லா வந்துருச்சு. நல்லா பிசைஞ்சிருங்க கைனால், உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கவ்வளோ பிசைஞ்சிருங்க. இப்போ நம்ம இந்த பாலை வடிகட்டிடுவோம். அடுத்து தண்ணி ஆட் பண்ணி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பால் மாதிரியே இருக்கல. இந்த தண்ணியை அப்படியே இதில் ஆட் பண்ணிடுவோம். இந்த தீபாவளிக்கு இந்த அல்வா நீங்கள் செய்யுங்க வீட்டில், அதாவது சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, பிகினர்ஸ் கூட ஈஸியாக அதை ட்ரை பண்ணிடலாம். எந்த இதுவும் கிடையாது, நான் உங்களுக்கு சொல்லித்தர மெத்தடில் நீங்கள் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். இதை நான் எடுத்துகிட்டு பால் எடுத்துகிட்டு பார்ப்போம். நம்ம இப்போ கோதுமை ரவையில் இந்த பாலை எடுத்துட்டோம். எனக்கு வந்து இந்த டம்ளருக்கு வந்து 5 tumbler வந்தது, 5 tumbler பால் வந்தது. இப்போ இதுக்கு வந்து 5 tumbler அப்படிங்கும்போது இதில் பாதி தான் வந்து சுகர் சேர்க்கணும். 5 tumbler பாலுக்கு 2.5 tumbler சுகர் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு 5, இந்த அல்வாவுக்கு வந்து கலர் கொடுக்கறதுக்காக ஒரு 5 spoon வந்து எடுத்து இதில் தனியாக போட்டு வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே சுகர் வந்து அப்படியே இந்த நம்ம அடுப்பில் வச்சோம்னா அப்படியே மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆகி அப்படியே அந்த கேரமல் வந்துடும், அந்த கலர் வந்துடும். இப்போ நம்ம வந்து இந்த ஒயிட் சுகரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவோம். அது முங்குற அளவு ஆட் பண்ணிக்கிடுவோம், ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். அது முங்குற அளவு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த இதுக்கு வந்து கலர் கொடுக்கறதுக்காக, இந்த அல்வாவுக்கு கலர் கொடுக்கறதுக்காக இந்த சுகரை வந்து நம்ம மெல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்படியே அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா அதுவே அதுவாகவே அந்த கேரமல் கலர் வந்துடும். இதுக்கு நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம இந்த இதையும் நம்ம சுகர் இதையும் பார்த்துக்குருவோம். அடுப்பில் அது இருக்குது, இன்னொரு அடுப்பில் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த அடுப்பை ஏற்றி விட்டுக்குருவோம். இந்த அடுப்பை ஏற்றி விட்டுட்டோம். இப்போ சுகர் நல்லா கரையட்டும். இது வந்து ஒரு கம்பி பதம்லாம் வர வேணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து கம்பி பதம் அதெல்லாம் செக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பிகினர்ஸ் வந்து இதை ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இப்போ தான் ஸ்வீட்டே செய்ய தெரியலை, இப்போ தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்வீட்டு நீங்கள் அல்வா, இந்த அல்வா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது நான் வந்து கோதுமை ரவையில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சாதா ரவை, ஒயிட் ரவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவையில் கூட நீங்கள் வந்து செய்யலாம். நல்லா கரைஞ்சி அந்த பிசு பிசுப்பு தன்மை வரணும். இப்போ நமக்கு ஒரு கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது, பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும். இப்போ பிசு பிசுப்பு தன்மை வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பாலை ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணிக்கிட்டே இப்படியே கிண்டிடுவோம். பாலை ஆட் பண்ணிக்கிடுவோம், அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே கிண்டுவோம். மடக்குன்னு ஊற்றிடாதீங்க, அடியில் வந்து ஸ்டக்காகி நிற்கும் அந்த பால். அதை அப்படியே சேர்த்து கலக்கிட்டு அப்படியே ஆட் பண்ணிடுங்க.
இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊத்திட்டோம். இப்போ வந்து நம்ம ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது, மீடியம் லோ அப்படியே வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்கோம்ல, இங்கே பாருங்கள் சுகர் சிரப் கேரமல் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த அல்வாவுக்குள்ள கலருக்கு, இந்த அல்வாவுக்கு இந்த கலர் தான், இது தான் கலர். இப்போ நம்ம நல்லா ஊற்றி இந்த இதை நல்லா இது பண்ணிடுவோம். நேச்சுரல் கலர், வேறு நம்ம எந்த இதுவும் நம்ம வந்து சேர்க்கலை, ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. இப்போ பாருங்கள் நமக்கு ஓரளவு கொஞ்சம் கெட்டிப்பட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் நமக்கு வத்திருச்சு, அதனால் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிடுவோம். அப்பப்போ தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிடுவோம், இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ நம்ம கை எடுக்காமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் கெட்டிப்பட்டுருச்சு, அதனால் நம்ம இப்போ முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ பாருங்கள் நமக்கு ஓரளவு நல்லா வத்தி வந்துருச்சு, நம்ம அந்த பால் ஊற்றுனது. இப்போ நம்ம 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிடுவோம். கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கூட்டி வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள் நமக்கு கொஞ்சம் நல்லா இறுகலாக வந்துருச்சு, நம்ம இந்த கரண்டியை சுற்றி வருது பாருங்கள், இதுதான் கன்சிஸ்டன்சி. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா இதெல்லாம் எடுத்து விட்ருங்க, சுற்றி உள்ளதெல்லாம் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் அந்த கரண்டியே சுற்றி சுற்றி வரும், நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா இறுகிருச்சு, நம்ம நல்லா நெய் ஊற்றிட்டோம். நல்லா இங்கே பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள், சுற்றி கிண்டும் போது, நம்ம கரண்டியில் இங்கே பாருங்கள் சுற்றி இப்படி கிண்டும் போது சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள், கன்சிஸ்டன்சி பாருங்கள். இங்கே பாருங்கள் இப்படி இப்படி நம்ம கரண்டியில் இது பண்ணும்போது சட்டியில் ஒட்டக்கூடாது, சட்டியில் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அந்த பக்குவம் வந்துருச்சு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக நம்ம சூப்பராக இந்த தீபாவளிக்கு ஒரு அல்வா செஞ்சிட்டோம். கோதுமை ரவையில் ஒரு அல்வா சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள், எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அருமையாக நல்லா நெய் சொட்ட 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 சூப்பராக. இப்போ உடனே நம்ம வந்து இந்த இது நம்ம செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள் நமக்கு எவ்வளோ இதாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இந்த பாருங்கள் நமக்கு இப்படி கரண்டியை விட்டு இப்படி சுத்தும் போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்க சொல்கிறேன், பிகினர்ஸ் பார்த்துக்கோங்க. அதாவது எப்படின்னா இப்படி நம்ம கரண்டியை விட்டு இப்படி சுத்தும் போது சட்டியில் எதுவுமே நமக்கு ஒட்டக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம், நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இங்கே பாருங்கள் கடைசியாக ஒரு ஸ்பூன் கீ விட்டுருவோம். கீ விட்டுட்டு அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள், இதுதான் நமக்கு கன்சிஸ்டன்சி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கிண்டுங்க அந்த சூட்டில், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஓகே, நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கோம் கொஞ்சம் நேரம், அந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஓகே, நம்ம இந்த தீபாவளிக்கு ஒரு சூப்பரான ஒரு அல்வா நம்ம பண்ணிட்டோம், வீட்டிலே நம்ம அல்வா பண்ணிட்டோம், வெளியில் எங்கேயும் வாங்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு அல்வா வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபீஸில் நாம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.